ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.2 இருக்க 11th சம் பார்க்கலாம். ஷோ தட் த பாயிண்ட் 11,2 இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 1,2, 3,-4 அண்ட் 5,-6ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம் வந்து எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த சம் நீங்களே போட்டுக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து 11,2ன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த சர்க்கிள் வந்து 1,2, 3,-4 அண்ட் 5,-6 வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போது என்ன கேட்குறாங்க, 11,2ங்கிறது சென்டர் தானா? கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகிற இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தானான்னு உங்களை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சென்டர் அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? இதோட ரேடியஸ், இப்போ பாயிண்ட் சென்டரையும் சர்க்கிள் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் ரேடியஸ். இப்போ ரேடியஸுங்கிறது சர்க்கிள் முழுக்க நீங்கள் எங்கே போட்டாலும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், ஈக்குவலாக இருக்கும் ரேடியஸ். அப்போ இந்த பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் வேணால் நம்ம பீன் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஏபிசி. ஸோ 11, 1,2A அண்ட் 3,-4B அண்ட் 5,-6 சின்னு வச்சுட்டோன்னா பிஏ பிபி பிசி இதோட லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 11,2ங்கிறது இந்த சர்க்கிளோட சென்டர் தான், ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஏவோட லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபார்முலா ரூட் ஆஃப் x2-x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2-y1 த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ பிஏ, ஸோ ரூட் ஆஃப் x2 இஸ் 1-x1 இஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 இஸ் 2-y1 இஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 1-11ங்கிறது -10 வரும். ஸோ -10 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போது மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ன்னு ஆகிடும், 10 ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஆஃப் 100 கிடைக்குமா? ப்ளஸ் 0னா நீங்கள் என்ன ஜீரோட என்ன ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், ரைட்டா? இப்போ ரூட் 100ங்கிறது ரூட் ஆஃப் 10 ஸ்கொயரா? ஸோ அப்போ ஒரு 10 வெளியே எடுத்துக்கலாம், சரியா? சரி, அடுத்தது பிபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் x2ங்கிறது 3-x1ங்கிறது 11 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிறது -4-y1 இஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 11-3 இஸ் 8 ஸ்கொயர்னு வரும். பிக நம்பர் சிம்பிள் மைனஸ், அதனால் -8 ஸ்கொயர் ப்ளஸ் -4-2-6 ஸ்கொயர்னு வரும். ஸோ 8 ஸ்கொயர் வந்து 64 ப்ளஸ் 6 ஸ்கொயர் இஸ் 36 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100னு வரும். ஸோ 100னா 10 வெளியே எடுத்தலாம், 10 × 10 100, ஒரு 10 வெளியே எடுத்துடலாம், ஓகேவா? அடுத்தது பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 5-11 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6-2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 5-11-6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10, ஓகேவா? தெர்ஃபோர் பிஏ ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு பிசி, ஓகே? ஸோ அந்த 3 லென்த்துமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. பிஏ ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 10னு கிடச்சிருக்கு, ஓகேவா? தெர்ஃபோர் பி இஸ் த center of the circle. Okay, that's all.